இன்றைய வாக்குத்தத்தம், என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான். இந்த இடத்திலே ஞானத்தை குறித்து வேதம் கூறுகிறது. ஞானத்தை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான். வேறொரு மொழிபெயர்ப்பில் இந்த ஜீவன் கர்த்தருடைய தயையை ஒருவன் கண்டடைகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 18:22 வாசித்து பாருங்கள். மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரால் தயையையும் பெற்றுக்கொள்கிறான். ஒருவன் திருமணம் செய்து கொள்ளும் பொழுது, மனைவி அவனுக்கு அவனுடைய வாழ்வில் வரும் பொழுது, அவனுக்கு கர்த்தருடைய தயையும் கூட வருகிறது. The favor of God also comes with her. அதோடு கூட நன்மையானவைகள் அவனுடைய வாழ்க்கையிலே உருவாகிறது. ஆம், ஆண்டவர் அதற்காக தான் மனைவியை உருவாக்கினார். அவர் மனுஷனுடைய விலா எலும்பை எடுத்து மனுஷியை உருவாக்கி அவளை மனுஷனிடம் கொண்டு வந்தார். இருவரும் ஒரே சரீரமாக இருப்பீர்கள் என்றார். ஆம் பிரியமானவர்களே, மனைவி மூலமாக தான் ஆண்டவர் கணவருக்கு நன்மையானவைகளை தருகிறார். இதுதான் ஆண்டவனுடைய நியதி. நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, என்ன நினைத்தாலும் சரி, மனைவி மூலமாக தான் ஒரு கணவனுக்கு நன்மை உண்டாகிறது. அதோடு கூட தேவனுடைய தயையும் உண்டாகிறது. அடுத்தபடியாக, மனைவியை ஒருவர் எப்படி நடத்துகிறாரோ அதன்படி தான் அவருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதம் பெறுகிறார்கள். இதற்கு ஆண்டவரே ரெண்டு பேருக்கும் நடுவே சாட்சியாக இருக்கிறார், சாட்சியாக இருக்கிறார். இளம் வயதின் மனைவிக்கு அவர் சாட்சியாக இருக்கிறார். மனைவியே ஒரு சாட்சியாக மாறிவிடுகிறாள். எப்படி அவள் நடத்தப்படுகிறாளோ அவளுடைய வாழ்க்கையின் நிலைமை ஒரு சாட்சியாக ஆண்டவருக்கு முன்பதாக கணவனை குறித்து வெளிப்படுகிறது. ஆகவே கணவன்மார் ஒவ்வொருவரும் தங்கள் மனைவியை பரிசுத்தத்தோடும் கனத்தோடும் நடத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. யோசேப்பு அப்படித்தான் மரியாளை கனத்தோடும் பரிசுத்தத்தோடும் நடத்தினார். மரியாள் இயேசுவால் கர்ப்பம் தரிக்கப்பட்ட பொழுது யோசேப்பு அவளை கனத்தோடு நடத்தினார். மனுஷிக பிரகாரமாக அவளோடு உறவு கொள்ளவில்லை, பரிசுத்தம் விளங்க வேண்டும், என் மனைவி பரிசுத்தமாயிருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் அவளை பராமரித்து, குழந்தையை பராமரித்து, அதன் பிறகு அவர் குடும்ப வாழ்க்கையில் அவளோடு உறவு கொண்டார். ஆம் பிரியமானவர்களே, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கணவனும் மனைவியை பரிசுத்தத்தோடும் கனத்தோடும், கர்த்தர் மனைவிக்கு ஒரு சாட்சியாக இருக்கிறார் என்று எண்ணி நடத்த வேண்டும். மல்கியா 2:14-15 அதை தெளிவாக விளக்குகிறது. கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாயிருக்கிறார். உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. கணவனையும் மனைவியும் எதற்காக ஆண்டவர் இணைத்தார்? 15 வசனம், தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படியாக. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். கணவனும் மனைவிக்கு துரோகம் பண்ணாமல், மனைவியும் கணவனுக்கு துரோகம் பண்ணாமல், இருவரும் ஒரே ஆவியாக ஒரே சரீரமாக இருக்கும் பொழுது தெய்வ பக்தி உள்ள சந்ததி அவர்களுக்கு பிறக்கிறது. அவர் பிள்ளைகள் தெய்வ பக்தி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அதன் மூலமாக தான் உலகத்திலே தெய்வ பக்தி உள்ள சந்ததி உருவாகிறது, ஆண்டவருடைய சந்ததி உருவாகிறது. உங்கள் இருவருடைய இணைப்பின் நிமித்தமாக, உறவின் நிமித்தமாக. அப்படி உறவு கணவன் மனைவிக்குள் கனத்தோடும் பரிசுத்தத்தோடும் இருக்கும் பொழுது ஆண்டவருடைய ஃபேவர், தயை அவர்கள் மீது இறங்குகிறது. நன்மையானவைகள் வீட்டை நிரப்புகிறது, குடும்பத்தை நிரப்புகிறது. பிள்ளைகளும் தேவ பக்தி உள்ள சந்ததியாக உருவாகிறார்கள். இந்த பாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கும் தந்து உங்களை கனம் பண்ணுவாராக.